ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் அற்புத பலன்கள் தரும் பழனி முருகரை பற்றி பார்க்கலாம். பழனி முருகனை எப்படி வழிபாடு பூஜை செய்வது என்ற தெய்வ ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முருகனின் ஆண்டிக்கோள தரிசனத்தில் மறைந்துள்ள ரகசியத்தை பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் தீராத கஷ்டம், தடைகள், குடும்பத்தில் சண்டை சச்சரவு, வருமானம் இல்லாமல் இது போல் பலவிதமான பிரச்சனைகளோடு மட்டுமே வாழற சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் கர்ம வினைகள் தாங்க. இந்த கலியுகத்தில் நாம் செஞ்ச கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய மாபெரும் சக்தி முருக பெருமானுக்கு இருக்குது. முருகரை பழனி மலைக்கு போயிட்டு நாம் தரிசனம் செய்தால் நம்முடைய கர்ம வினைகள் கட்டாயம் குறையும். வாழ்வில் தடை, போட்டி, பொறாமை, கஷ்டம் போன்ற பல பிரச்சனைகள் விலக ஆண்டி கோலத்தில் இருக்கும் பழனி ஆண்டவர் முருகனை தரிசனம் செய்வதால் நன்மைகள் பல உண்டாகும். பழனி முருக பெருமானை ஆண்டி கோலத்தில் இருக்கும் போது தரிசனம் செய்தால் நம்மை ஆண்டியாக ஆக்கிவிடுவார் என்றும், ராஜ அலங்காரத்தில் இருக்கும் போது மட்டுமே தரிசனம் செய்தால் ராஜ வாழ்க்கை கிடைக்கும் என்றும் பலர் சொல்ல கேட்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தீராத துயரத்தை அனுபவித்து வந்தால், அதிகப்படியான தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால், நீங்கள் பழனி முருகனை தண்டாயுதபாணி கோலத்தில், அதாவது ஆண்டி அலங்காரத்தில் தரிசிப்பதுதான் சிறந்தது. முற்றும் துறந்த தவநிலை, அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள் ஒரு மெய்ஞானம் உண்டாகும் என்பதற்காக பெரிய ஞானிகள் எல்லாம் இந்த கோலத்தை காண்பதற்காக துடிப்பார்கள். முற்றும் துறந்தவர்கள், குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள், இவர்கள் எல்லாம் அந்த கோலத்தை விரும்பி பார்ப்பார்கள். ஜோதிடப்படி பார்க்கும்போது செவ்வாய் கிரகம் முருகனுக்கு வருகிறார். அதிலும் இந்த பழனி முருகன் கொஞ்சம் ஞானக்காரனாக இருக்கிறார். மேலும் இந்த செவ்வாயுடன் குருவும் கலக்கிறார். வீரம், தைரியம், இதற்கெல்லாம் உரியது செவ்வாய். இந்த வீரமும் தைரியமும் இருந்ததால்தான் எல்லோரையும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவர் வந்து இங்கு நிற்க முடிந்தது. ஆனால் நின்ற உடனேயே அங்கு குரு வந்து விடுகிறார். செவ்வாயாக வீர வேஷத்துடன் கிளம்பிய குருவாக நிற்கிறார். வழக்குகள் எல்லாம் நடக்கிறது, தீராத நோய்கள் எல்லாம் இருக்கிறது போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குவதே நன்று. 20 வருடமா வாதாடி கொண்டிருக்கிறேன், தீர்ப்பு தள்ளி தள்ளி போகிறது என்றால் அதற்கு அலங்காரம் இல்லாத ஆண்டிக்கோல முருகன் வழிகாட்டுவார். தீராத நோய், மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அவ்வளவுதான் என்ற நிலையில் அதற்கும் நீங்கள் முருகன் ஆண்டிக்கோலத்தை தான் தரிசிக்க வேண்டும். மன குழப்பம் அடைந்து இருக்கிறீர்களே, அவர்களையும் இந்த ஆண்டிக்கோல முருகனை வழிபட சொல்லலாம். அவர்களுக்கு மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. இதனை கண்கூடாக பார்க்கிறோம். பேச இயலாதவர்கள், குறைபாடு உள்ளவர்கள், மன எழுச்சி, மன உளைச்சல் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் இந்த கோலத்தை பார்த்தால் ஒரு சாத்வீகம், சமத்துவம் அவர்கள் மனதிற்குள் பாயும். திங்கள் கிழமைகளில் காலை நேரத்தில் மலையேறி முருகப்பெருமானை ஆண்டி கோலத்தில் தரிசித்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி படிப்படியான முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்படும். உங்களுடைய ஜாதகத்தில் பாதிப்பு தரக்கூடிய நிலையில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தாக்கம் குறைய வேண்டுமென்றால் அதற்கான ஒரே தீர்வு பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்வதே. திங்கட்கிழமை காலை வேளையில் தரிசனம், வழிபாடு செய்து பூஜை, தானம், தர்மம், அன்னதானம் போன்றவற்றை செய்தால் உங்களது வாழ்வில் நல்ல முன்னேற்றம், நன்மைகள் பல கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்து நலம் பல பெறுங்கள். நேரிலே சென்றால் கூட தெளிவாக பார்க்க முடியாத, அலங்காரம் ஏதும் இல்லாத பழனி முருகனின் அசல் ஆண்டிக்கோள நவபாஷான விக்கிரகத்தின் படம்தான் இது. பார்த்து மகிழுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் சரவண பவ போற்றி, ஓம் முருகா போற்றி போற்றி.